அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயத்தில் உள்ள அனைத்து டிரைவர்களுக்கும் புதிய கட்டுப்பாடுகளை த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் விதித்துள்ளது மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து எண்பத்தி ஐந்து வெளிநாட்டவர்கள் உட்பட பத்து பெண்களை பிச்சை எடுத்ததாக கைது செய்துள்ளது உள்துறை அமைச்சகம் அந்த நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து இந்திய தூதரகம் அனைத்து இந்தியர்களுக்கு முக்கிய அழைப்பு விடுத்துள்ளது இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோய்த்துடைய இப்போ போக்குவரத்து விதிகளை மீறுபவர்களுக்கு கடுமையான அபராதம் மற்றும் பெனால்டி பாயிண்ட்களை வழங்கி வருகிறது அதிகளவு பெனால்டி பாயிண்ட்களை பெறுபவர்களின் டிரைவிங் லைசன்ஸ் முழுமையாக ரத்து செய்யப்படும் என த ஜெனரல் டிராபிக் டிபார்ட்மெண்ட் எச்சரித்துள்ளது கடந்த நான்கு மாதங்களில் மட்டும் சுமார் தொள்ளாயிரத்தி பதிமூணு ஓட்டுநர் உரிமங்கள் அதிகம் பெனால்டி பாயிண்ட்களை பெற்றதால் மூன்று மாதம் முதல் ஒரு வருடம் வரை கேன்சல் செய்யப்பட்டுள்ளன மற்றும் சில டிரைவிங் லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா நிரந்தரமாக கேன்சல் செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது வாகனம் ஓட்டும் போது ஃபோனில் பேசினால் இரண்டு பெனால்டி பாயிண்ட்கள் வழங்கப்படும் ரெட் லைட் சிக்னலை கிராஸ் செய்தால் அல்லது அதிக வேகத்திற்கு நான்கு பெனால்டி பாயிண்ட்கள் இதுபோல் பதினாலு பெனால்டி பாயிண்ட்கள் பெற்றால் மூன்று மாதம் டிரைவிங் லைசன்ஸ் கேன்சல் செய்யப்படும் மூணு மாதத்திற்கு பிறகு பன்னெண்டு பாயிண்ட்கள் பெற்றால் ஆறு மாதம் டிரைவிங் லைசன்ஸ் கேன்சல் செய்யப்படும் அதுக்கப்புறம் பெனால்ட்டி பாயிண்ட் கிடைத்தால் ஒன்பது மாதம் அப்புறம் ஒரு வருஷம் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆறு முறை தொடர்ந்து பெனால்ட்டி பாயிண்ட்களை பெற்று வந்தால் கத்தம் கதம் டிரைவிங் லைசன்ஸ் முழுமையாக கேன்சல் செய்யப்பட்டு மார்சலாம் சொல்லி ஊருக்கு ஃப்ளைட் ஏற்றி விட்டுருவாங்க த ஜென்ரல் டிராபிக் டிபார்ட்மெண்ட் அதனால் கோயத்தில் வாகனத்தை ஓட்டும் போது அதிக எச்சரிக்கையுடன் வாகனம் ஓட்டவும் அடுத்த தகவல் குடியிருப்பு சட்டத்தை மீறிய எண்பத்தி ஐந்து வெளிநாட்டவர்களை த ரெசிடென்சி அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் கைது செய்து நாடு கடத்தும் மையத்திற்கு அனுப்பியுள்ளது இந்த எண்பத்தி ஐந்து பேரும் பார்த்தீங்கன்னா பர்வானே ஜெல்லி மற்றும் கேத்தான் ஆகிய பகுதிகளில் கைது செய்யப்பட்டதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்ட இந்த பேரும் விரைவில் நாடு கடத்தப்படுவார்கள் என தகவல்கள் வெளியாகியுள்ளது அடுத்த தகவல் கோவைத்துடைய உள்துறை அமைச்சகம் கல்வி அமைச்சகம் மற்றும் சிவில் சர்வீஸ் கமிஷன் ஆகியவை இணைந்து புதிய வேலை நேர அட்டவணையை விரைவில் அமல்படுத்தப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது உள்ளது கோயத்தில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காக இப்ப புதிய வேலை நேர அட்டவணை விரைவில் வெளியாக உள்ளது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இரண்டு முறை இதுபோல வேலை நேரத்தை மாற்றி அமைத்தும் கோயில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த முடிவேளை என்பது குறிப்பிடத்தக்கது இப்போ மூன்றாவது முறையாக தயாரிக்கப்படும் இந்த வேலை நேர அட்டவணை ஏதாவது பயனளிக்குமான்னு வெயிட் பண்ணி தான் அடுத்த தகவல் ஃபர்வானியா பர்தோஸ் ஜஹரா அப்துல்லா முபாரக் ஆகிய ஏரியாக்கள்ல பிச்சை எடுத்த பத்து பெண்களை உள்துறை அமைச்சகம் கைது செய்து உரிய நடவடிக்கை எடுத்து வருகிறது கோயிலில் பிச்சை எடுப்பது என்பது தண்டனைக்குரிய குற்றமாக பார்க்கப்படுகிறது பொதுமக்கள் யாராவது பிச்சை எடுப்பதை கண்டால் உடனே ஒன் ஒன் டூ என்ற எமர்ஜென்சி நம்பர் அல்லது நைன் செவன் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஒன் என்ற நம்பருக்கு புகார் தெரிவிக்கலாம் என உள்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது அடுத்த தகவல் குவைத்தில் உள்ள இந்திய தூதரகம் ஆகஸ்ட் பதினைந்து நாளை செவ்வாய்க்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு தூதரக வளாகத்தில் இந்தியாவின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தின் கொண்டாட்டம் நடைபெற உள்ளதால் கோய்தில் உள்ள அனைத்து இந்திய குடிமக்களும் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்துள்ளது கோய்த்துக்கான இந்தியன் அம்பாசடர் டாக்டர் ஆதேஷ் வேகா அவர்கள் காலை சரியாக ஏழு முப்பது மணிக்கு தேசிய கொடியை ஏற்றி வைக்கிறார் எனவும் இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது அதுபோல் ஆகஸ்ட் பதினாலு திங்கட்கிழமை இன்று மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை புகைப்படம் மற்றும் டிஜிட்டல் கண்காட்சியும் இந்திய தூதரகத்தில் நடைபெற உள்ளதால் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது அடுத்து வாங்க பிளைட் அப்டேட் பார்ப்போம் குறைந்த விலையில் விமான டிக்கெட் எடுக்க விரும்பினால் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா ட்ராவல்ஸ் நம்பரை காண்டக்ட் பண்ணிவிட்டு குறைந்த விலையில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளுங்கள் சென்னை டு குவைத் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரத்தி ஐநூறுபாய்க்கு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் ஈடு எடுக்கலாம் கோய்த்து டு சென்னை இருபத்தி ஒன்பது கொய்தினாருக்கு அல் ஃப்ளைட் ஃப்ளைட்டீட்டு எடுக்கலாம் திருச்சி டு குய்த் முப்பத்தி மூணாயிரத்தி இரநூறுபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டீடு எடுக்கலாம் கோய்த்து டு திருச்சி முப்பது கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டீடு எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் இருபத்தி ஏழாயிரத்தி இரநூறுபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட்டில் விடுக்கலாம் கோய்த்து டு திருவனந்தபுரம் முப்பது கொய்தினாருக்கு ஏர் இண்டியாவில் ஃப்ளைட்டில் விடுக்கலாம் மதுரை டு கொய்த் முப்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு இடக்கலாம் கோய்த்து டு மதுரை முப்பத்தி நாலு கொய்தினாருக்கு ஏர் இந்தியாவில் ஃப்ளைட்டை விடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் நூற்றி நாற்பத்தி ஏழு கொய்தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட்டில் இருக்கலாம் கோய்த்து டு கொழும்பு ஐம்பத்தி நாலு கொய்தினாருக்கு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டை விடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்து டு தினாரேட் பார்ப்போம் ஒரு தினார் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி அறுபத்தெட்டு ரூபாய் இருபது பைசாவாக உள்ளது ஒரு தின்கொய் இலங்கையின் மதிப்பு ஆயிரத்தி முப்பத்தொம்பது ரூபாய் ஐம்பது பைசாவாக உள்ளது இப்போ நான் சொல்கிறது வந்து அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை பத்தொம்பது தினார் நூறு பில்சாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை பதினெட்டு தினார் நானூறு பில்சாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லி மறக்காமல் கமம்பாஸில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாமலைக்கும்